ஃப்ரீ சிக்கன் எடுத்து வாசிக்கலாம். கையை வந்து கையில் வச்சுக்கலாம். தண்ணி வேணுமா? கிரில் சிக்கனுக்கு நம்ம முழுசாவே சிக்கன் எடுத்துக்கலாம். பாருங்க கோழி நீச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கு தண்ணிக்குள்ள. நம்ம கிரில் சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போறோம். நான் தந்தூரிக்கு ரெடி பண்றது பார்த்து எங்க பெரியமா, நான் கஷ்டப்படுறதை பார்த்து எங்க பெரியமாவும் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ண விட்டுருக்காங்க. நானும் எங்க பெரியமாவும் சேர்த்து கிரிலுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போறோம். தந்தூரிக்கு மசாலா ரெடி பண்ணி என் கை ஃபுல்லா எரியுது. இங்க பாருங்க என் கைய தான். கிரிலுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு தயிர் எலுமிச்சம்பழம் ஜூஸு எல்லாம் ரெடி பண்ணி பரட்டுறோம். இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றுறேன், இஞ்சி பூண்டு போடுறேன், தயிர் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போட்டுக்க ஸ்பெஷல் மசாலா வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கு, அதனால உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கோழியில தடவு போடுறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோமா? மஞ்சப்பொடி நிறையா தான் இருக்கு. சிக்கன் மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா வந்து உள்ளேயும் போட்டுக்கோங்க, சிக்கனுக்குள்ளேயும். நம்ம இப்போ கிரில்லுக்கு தேவையான சிக்கனை வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம கஷ்டப்பட்டு போய் கம்மாயிலேருந்து தாமரையில் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதில் வச்சு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் நம்ம சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். நேராக நேராக பேச ரொம்ப ரன கொடூரமாக இருக்கேன். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ. என்ன பண்ணிடுவானுங்க? ஆக்சுவலா ரொம்ப நாளா நாங்க இப்படி பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கோம். இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதனால இன்னைக்கு பண்றோம். அடுப்பு பத்த வைக்க போறேன். நம்ம கிரில் சிக்கனுக்கு வந்து 1 hour சிக்கனை ஊற வச்சுட்டோம். மசாலா தடவி ஒரு சிக்கனை எடுத்து மீன்ல மாட்டி வச்சிடலாம். இங்க பாருங்க சிக்கன் நல்லா ஊறிடுச்சு.
பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. கிருளுக்கும் தந்தூரிக்கும் ஏன்னா எங்க அண்ணன் இல்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியல. எங்க அண்ணன் மந்தரை வேஸ்ட் ஆயிட்டு எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மத்தியானம் சாப்பிடாம ஒரு பட்டியா போட்டது இதை விட்டு விட்டு வந்தீங்கன்னா நீ பாதி தேர்ந்தா கேட்காதே. இவங்கதான் பட்டினியா இருக்காங்க. பாவம் பின்னாடி ஒரு ஜீவன் உட்காந்துக்கோரு. அதுவும் பட்டினியா இருக்கு. எங்களுக்கு கொட்டை விடாத. அதுவும் பசி ஆகி போச்சு. அப்போ பாத்ரூம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவா. அந்த வெந்தவனே முதல் உனக்கு கொடுத்தேன். ஒரு மணி நேரமா வச்சு சுத்திட்டு இருக்கோம். நமக்கு நம்ம பங்குக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியல. அதனால கொஞ்ச நேரம் நாங்களும் சுத்திட்டு இருக்கோம். மதுர வீரன் தானே. ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. சிக்கன் வெந்துட்டு இருக்க கேப்ல ஜாலியா விளையாடிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே சுதன் புவனாவோட கம்பு சுத்துற குட்டையெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப சடனா என்ட்ரி கொடுத்ததுனால இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்பதான் மழை வர ஆரம்பிக்குது.
இப்போ வெந்துருச்சு, நாங்கள் தூங்கிட்டு மழை வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பாய். இப்போ நம்ம கிரில்லும் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. நைட் கூட நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் வெளியே உட்காந்து நேச்சுரலாக சாப்பிட்லாம்னு நினச்சோம், ஆனால் மழை வந்துச்சு. ஆனால் நாங்கள் சமையல் செய்கிற வரைக்கும் மழை வெயிட் பண்ணிச்சு எங்களுக்காக. இப்போ தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. சரி உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அலப்பறை இல்ல, நெக்ஸ்ட் அலப்பறையே நெக்ஸ்ட் வீடியோல.